ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நம்ம இன்சோ கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம், லாஸ்ட் டூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 10 இயர்ஸ் கிளாஸ் ஆனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதில் நேற்று ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2012 ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதோட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2013 TH9. அது வந்து நம்ம ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 கோலம் 2 பிக்காக வச்சு 12 விசார்ட் 2 அரிச்சர் வச்சு இந்த பேச காலி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான சேலஞ்ச் மாதிரி தான் தெரியுது. பட் லூட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. நம்ம என்னென்ன சைடு என்னென்ன பேஸ் எந்தெந்த சைடில் இருக்குன்றதை அப்படி நோட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்க போகிறது ரெண்டு எக்ஸ்போ தான். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் வச்சுருக்காப்புல. ஏன்னா நமக்கு ட்ரூப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் தான் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிசியில் எந்த ட்ரூப்ஸ் இருக்குன்றது எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, மேபி ஒரு அட்டாக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி போகுது அப்படின்றத வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு ரெண்டு ஜம்ப்பு இருக்குது. ரெண்டு ஜம்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்க்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம அட்டாக்கே பண்ணிவிடுவோம். நம்மளோட அட்டாக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸோட டாப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 கோலமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக டிப்ளாய் பண்ணிவிட்டு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 2 ஜம்ப்பு டப்பு டப்பு டப்புன்னு சைடு பை சைடாக யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிவிட்டு பேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விசாடையும் இறக்கி விடாமல் ஒரு 4-5 விசாடை மட்டும் இறக்கி விட்டுட்டு ஒரு 2-3 விசாடை மட்டும் கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய பிளானு. முதல்ல நம்ம கோலமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப்ளாய் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம பிளான் படி கரெக்டாக போச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 அட்டாக்கில் கரெக்டாக முடிஞ்சிடும். அட்லீஸ்ட் ஒரே அட்டாக் இந்த ஸ்டேட்டஜில் முடிஞ்சிருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 3 கோலம் டிப்ளாய் பண்ணிவிட்டு அங்கங்கே விசார்டு எங்கெல்லாம் அடிக்க முடியாதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசார்டை இறக்கி விட்டுலாம். இறக்கி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பெக்காமல் இறக்கி விட்டுலாம். இறக்கி விட்டு 2 ஜம்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக டக்கு டக்குன்னு 2 சைடு யூஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டாக உள்ளே போகும். ஏன்னா பட் நம்ம இனிஷியலாக இருக்கிற ட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, போக போக அடி வாங்கி எல்லாம் கம்மியாகிடுவாங்க. அதனால் 2 ஜம்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரலாக உடனே யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. ஏன்னா 2 ரேஞ்ச் இருக்குது, ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடணும். ஏன்னா விசாடும் இதுவும் வந்து போது பெக்காம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க உடனே எடுத்து ஸ்டார்டிங்கில். அப்புறம் ஜெயிண்ட் பாம்லாம் அடிவாங்க காலி ஆடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்து ஸ்பெல்ஸையும் ட்ரூப்ஸையும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்களா நம்ம அதுக்குள்ளே யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் தான் கிட்டத்தட்ட 2 விசார்ட் 3 விசார்ட் கையிலே இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 60% கம்மிட் ஆகிடுச்சு. பேஸ் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. நம்ம அந்த இடத்துல ஜம்ப்பு ஒன்று போடணும் அப்படின்னு வச்சுருந்தோம். பட் அது தேவையே கிடையாது. ஏன்னா பேக்கப்பில் விசார்டு வந்து பார்த்திங்கன்னா போகணுன்னு பிறந்துடுவாங்க. இன்னும் ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 3 கோலம் வந்து பிரியாமல் உடையாமல் அப்படியே இருக்குது. 3 பெக்காவும் அப்படியே இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் 1 பெக்கா மட்டும் டவுன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சார் 1 பெக்கா டவுன் ஆகிடுச்சு. அடுத்த பெக்கா டவுன் ஆக போகுது, அதுவும் டவுன் ஆகிடுச்சு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 கோலம் அவைலபிள், 1 கோலம் உடஞ்ச கோலம் அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் ஜெயிண்ட் பாம் ஒன்று அடிக்குது. ஒரே ஒரு விசார்ட் டவர், கிட்டத்தட்ட 7 விசார்ட் அவைலபிளாக இருக்காங்க. 7 விசார்ட் 2 அர்ச்சர் டவர் வச்சு 2 அர்ச்சர் இருக்குது. எங்கடா போகிறாங்க? ஓ, அந்த இடத்துல ஒரு இன்ஃபர்னோ ஹிட் அண்ட் டெஸ்ட்லாம் இருக்கோ. சாரி கைஸ், அதை மறந்துட்டேன் நான். மொத்தம் 7 விசார்டு 3 கோலமு 2 அர்ச்சர் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாக் முடிச்சிருக்கோம் நம்ம. 3 ஸ்டார். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 2வது அட்டாக். முதல் அட்டாக் பண்ணேன் பட் அந்த ஹிட் அண்ட் டெஸ்ட்டில் நான் மறந்துட்டேன், டைம் இல்லாமல் எனக்கு முடிஞ்சு போச்சு. அதனால் செகண்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணி 3 ஸ்டார் போட்டு ஒரு பெரிதனால ஒரு பதிவு பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய்.